ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோஸை நீங்கள் தவறாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, அங்கேயே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 150 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒன்றரை இன்ச்சில் இஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்திக்கிறேன். ஒரு டீஸ்பூன் மிளகு. மிளகு சேர்த்துறதுனால பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் வந்து ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அடுத்தது ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆன உடனே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், இதை வந்து டைரெக்டாக ஆட் பண்ணிடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்ல பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதோட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்கால் நல்லா வேக வச்சு எடுத்துப்போம். இப்போது வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்காலை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவோட சேர்த்து தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்து ஆட்டுக்கால்லாம் நல்லா உப்பு நல்லா இறங்கியிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா திருப்பி விட்டுட்டு இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு உங்களுக்கு வதங்கி வரட்டும். ஒரு லிட் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. இதோடய ராஸ்மெல்லாம் போயிடும். ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இது இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா உங்களுக்கு பச்சை வாசலாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அடி பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6-7 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. எந்த டைப் ஆஃப் ஆடாக இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு வந்து எல்லாம் ஆடாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பெரிய சைஸ் ஆடாக இருந்தாலும் சரி, ஒரு 7-8 விசில் விட்டிங்கனாலே போதும், நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நான் ஒரு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 7 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு பாருங்கள். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது இதிலேருந்து நான் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் சூப் எடுத்துக்கலாம். இதுதான் ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்கால் சூப் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதிலேருந்து ஒரு டம்ளர் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க, எனக்கு மட்டும்தான். ஸோ நான் வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். ஒரு துண்டு ஆட்டுக்கால் பீஸோடு நான் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து மறுபடியும் நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா திருப்பி விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். இந்த பச்சை வாசம் மிளகாத்தூள் வாசல்லாம் போய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் எண்ணெய். இந்த ஸ்டேஜில் ஒரு உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வந்து லிட் போட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் நான்.
இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன். நல்ல காய்கறி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெந்து வந்துருச்சு, பச்சை வாசலாக போயிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா நான் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக எனக்கு உப்பு பத்தாமல் இருந்தது, ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, கொத்தமல்லி தழை தூவி ஃபைனலாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சாதத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.